உள்ள மாமா. அம்மணி, யார் வந்திருக்காங்க வந்து பாரு. வாக்கா, நேத்தே வரேன் சொன்னியே, யார் அது சைக்கிள் ஓட்டிட்டு இருக்கிறது? அது ஒரு லூசு, வேலை விட்டு கிடையாது, சைக்கிள் ஓட்டிட்டு இருக்கு. நீ உள்ளவா. நீ சாதாரணமா அவரை லூசுன்னு சொல்லிட்ட. அவர் படிக்கலங்கிறதுனாலயே வாழ்க்கையில ஒரு டீச்சரை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன் ஒரு லட்சியத்தோட இருந்தாரு. நானும் ஒரு டீச்சரா இருந்ததுனால என்ன பொண்ணு கேட்டு வந்தாரு. எங்க அம்மா அவர் படிக்கலங்கிறதுக்காகவே பிடிக்கலன்னு சொல்லி அமிச்சுட்டாங்க. அவர் படிக்கலன்னாலும் நான் படிச்சிருக்கேன்ல, எனக்கு பிடிச்சிருந்தது. இப்ப எங்க அம்மா இல்ல, இறந்து போயிட்டாங்க. என் மனசுல இருக்கிறத எப்படி வெளிப்படுத்துறதுன்னு தெரியல. போட்டோ மனசுக்கு பிடிச்ச ஒரு டீச்சரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். அம்சவேணியோட லட்சியம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனாலதான் அவர் டீச்சர் வேலைக்கு சேர்றதுக்காக அவங்க அப்பானால கட்ட முடியாத பணத்தை நான் சைக்கிள் ஓட்டி அது மூலமா வந்த வருமானத்துல கட்டினேன். உங்களால முடிஞ்சா நான் நல்லவங்கிற விஷயத்தை அவகிட்ட சொல்லுங்க. அதுக்காக நான் தான் ராத்திரி பகலா சைக்கிள் ஓட்டி அது மூலமா வந்த வருமானத்துல அந்த பணத்தை கட்டினங்கிற விஷயத்த சொல்ல வேண்டாங்க. எப்ப உங்க தங்கச்சியை நான் நேசிக்க ஆரம்பிச்சனோ அதுக்கப்புறம் இந்த லெட்டரும் போட்டோவும் என்கிட்ட இருக்கிறது நியாயம் இல்லைங்க. பாருங்க. அம்சவேணி, அம்சவேணி, என்னக்கா இங்க வா. யார் வந்துட்டு போறாங்கன்னு தெரியுதா? யாரை என் கூட சேர்த்து வச்சு பார்க்கணும்னு ஆசைப்பட்டியோ அவர்தான். நீ ரொம்ப கொடுத்து வச்சவ. நமக்கு பிடிச்சவங்களை கல்யாணம் பண்ணிக்கிறத விட நம்மள புரிஞ்சுக்கிட்டவங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுலதான் வாழ்க்கையில சந்தோஷமே இருக்கு. நாளைக்கு கடைசி நாள் திருவிழா. அந்த திருவிழாவில உன் மனசுல இருக்கிறத அவர்கிட்ட சொல்லிடு. அது ஒரு நல்ல முடிவா இருக்கட்டும். என்ன ஐயா, நீங்க சந்தோஷமா இருக்க வேண்டிய இந்த நேரத்துல உங்களை வந்து தொந்தரவு பண்றதுக்கு என்ன மன்னிச்சிருங்க ஐயா. பரவாயில்ல, சொல்லுங்க. ஐயா, என் புள்ள ராணுவத்துல இருக்கா. நான் பக்கத்து ஊர்ல வைத்தியம் பார்த்துட்டு இருந்தேன். உங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறம் நீங்க வைத்தியம் பாக்குறதுக்காக எனக்கு நிறைய பணம் கொடுத்து கூட்டிட்டு வந்தாங்க. நான் புறப்படுறப்போ என் பிள்ளைகிட்ட இருந்து ஒரு தபால் வந்தது. சரி, புறப்பட்டது புறப்பட்டுட்டோம். இங்க வந்து யாருக்கிட்டயாவது காமிச்சு படிச்சுக்கலான்னு சொல்லி வந்துட்டேன். ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது இங்க என்ன மாதிரியே யாருக்குமே படிக்க தெரியாதுன்னு. அது மட்டும் இல்ல, இந்த ஊரை விட்டு எங்கேயுமே போக முடியாதுன்னு தெரிஞ்சது. ஒரு வருஷம் ஆச்சு இந்த தபால்ல என்ன எழுதி இருக்கு.
எப்படி இருக்கானு கூட தெரியல. உங்க பொஞ்சாதி படிச்சவங்கன்னு கேள்விப்பட்டேன். இத கொஞ்சம் படிச்சு சொல்ல சொல்லுங்க ஐயா. எனக்கு என் பிள்ளைய விட்ட ஆதரவுக்கு யாருமே இல்லம்மா. உங்களுக்கு ஆதரவா நாங்க இருப்போம். உங்களுக்கு மாசம் மாசம் பண்ண வர நாங்க ஏற்பாடு பண்றோம். நீங்க போயிட்டு வாங்க. நன்றிமா. பெத்த தாய்க்கு பணம் அனுப்பாதவனெல்லாம் ஒரு மகனா? இனி அவன் நினைச்சாலும் அவனால பணம் அனுப்ப முடியாது. ஏன்? அந்த அம்மாவோட பையன் செத்து ஒரு வருஷம் ஆகுது. அவன் செத்துட்டாங்கிறதுக்காக அரசாங்கம் அனுப்பின லெட்டர் இது. படிக்க தெரியாதுங்கிற ஒரே காரணத்தினால தான் பெத்த மக செத்தது கூட தெரிஞ்சுக்க முடியாத ஒரு கொடூரமான வாழ்க்கையே இந்த ஊர்ல தாங்க நடக்குது. அதனாலதான் அந்த அம்மாவுக்கு உதவி செய்யறதா சொன்னேன். என்னைக்கு இந்த ஊர் குழந்தைகள்லாம் படிக்கிறாங்களோ அன்னைக்குதான் நமக்கு எல்லா விதமான சந்தோஷம். நீ உள்ள போய் படுத்துக்க. எனக்கு கட்டில் எடுத்து வெளியே போடு. அம்மா, நீங்க குழந்தைங்க என்ன வேலைக்கு அனுப்பாதீங்க. நான் பாட சொல்லிக்கிறேன். ஐயா, நீங்கள் அவ்வளவு கேளுங்க. அம்மா, இது பாருங்க, நான் சொல்லிட்டு கேளுங்க. ஐயா, நீங்களாவது கேளுங்க.